இன்னைக்காவது என் மக மேல எந்த விதமான புகாரும் வராம இருக்கணும். தினசரி புகார் வர்றதும் அதுக்கு நான் பதில் சொல்றதுக்குமே நேரம் சரியா இருக்கு. அம்மா கவர்ச்சி படம் துணி இல்லாம துணிஞ்சு போஸ் கொடுத்துருக்கா. சின்னையா சின்னையா என்னையா, இந்தா இந்த படத்தை கண்ணனுக்கு தெரியாம எரிச்சிரு. சாம்பளை கூட அவன் கண்ணில காட்டாத. சாம்பளை பார்த்தான் காஃபில கலக்கி குடிச்சிருவான். ஏன்னா एक तुझे के लिए हिंदी पढ़ता है ये लेट तरह में पात्र का इंदा अपड़िया हाँ मा इंदा मुझे भी बुंदा आज यहाँ ना नहीं पाक रहा है पड़ा अपर नहीं इन काफी लोगों को कलकी कुड़ी आरंभ चिरवे वारा वारा यहाँ कुड़मा कलकल कुड़मा माय पोच अया बंबल है नहीं अपनी इंदा वेट टुकड़े बंदा उन्हें यार वेल की सेते दे सिनेमा नल दा इन्हें लेने वेल से सुना दा मैनेजर सुना रे என் பையன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லங்க இனிமேதே தெரிஞ்சுக்கணும். மூஞ்சிய பாரு, சிரிப்புன வெளிக்கடை சிரிப்பு. இந்தா நீ குடுத்த காஃபிக்கு துட்டு போவலியா? ஐயா வந்து வந்தாவது பந்தாவது இப்ப நீ போறியா இல்லையா? சிரிப்புன வெளிக்கடை சிரிப்பு. மோலாலி உங்க தவப்புதலன் வருகிறார். பராக் பராக். மேனேஜர் இது அரமணை இல்ல வீடு. வா கண்ணா வா. கவலை இல்லாத மனிதன். எதிரிகள் ஜாக்கிரதை. விட்டா போதும். பாட்டு புஸ்தம் வச்சிருவீங்களே? ஏங்க அண்ணா வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. இருந்தாலும் கேக்குறேன், எங்க போறேன்? அப்பா கிட்ட ஒரு மகன் சொல்ல கூடாது, இருந்தாலும் சொல்றேன். வெளியில ஒரு பொண்ணை சந்திக்க போறேன். ஒரு முதலாளி கிட்ட மேனேஜர் சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்றேன். அப்பனும் பிள்ளையும் உருப்பிட மாட்டீங்க. மேனேஜர் ஜர்றன்னா மரியாதை. மேனேஜா மேனேஜா Thank you.
நம்ம கண்ணன் பேர் பேப்பர்ல வந்திருக்கு பாத்தீங்களாடா அப்படி என்னடா போட்டுருக்கு பெண்ணிடம் வம்பு செய்த வாலிபர் கண்ணனுக்கு செருப்பால் அடி உதை டேய் நிறுத்துங்கடா கிண்டலா பண்றீங்க இங்க எவன்டா யோகி இருக்க டேய் கண்ணன் இந்த எங்கேஜ்ல அப்படி இப்படி நடந்துக்கலாம் தப்பு இல்ல ஆனா ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை நாங்க இந்த உலகத்திலே பாத்தீங்களா ஓகே ஓகே நான் அயோக்கியன் தான் என்னோட சேர்ந்து நீங்களும் கெட்டு போவாதீங்க நான் என் வழியில போறேன் உங்க வழியில நீங்க போங்க குட் பை இவ திருந்தவே போறதில்ல எப்படியோ அவன் நம்மளை விட்டு போனதே நமக்கு நல்லது தான்டா ஆனா அவன் சொல்ற இவன பெண் பாவ சும்மா விடாதடா நீ கவலைப்படாத பெண்களை காப்பாத்துறது தான் முக்கியம் அந்த மடையங்க கிட்ட நீ பலியாக நான் விட மாட்டேன் நான் மரியாதையா விலகுனா நீங்க மரியாதையா இவகிட்ட மன்னிப்பு கேப்பீங்கல்ல இவன் குடும்பமும் பிரிய போகுது ஏயா உன் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டாமா ஐயா நீங்க சொல்றது உனக்கு இப்ப புரியாது மாலை மரியாதைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை நாங்க வர்றோம் போ நான் வரேன்ங்க பாவி சிரிக்கிறான் சந்தோஷமா இருக்கும்போதே இவன் முகத்தை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கயா யோ நம்ம ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்துக்கு போறத பையன் கண்ணங்கிட்ட சொல்லி வைக்காத என்ன முயற்சி பண்றேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம் அட நம்ம நரசிம்மன் கல்யாணம் சாரிடா நரசிம்மன் முதலே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா தான் நான் சமைச்சிருக்கிறேன் என்ன புதுசா கோழிக்கறி புதுசா ஆட்டுக்கறி புதுசா கொண்டு காய்கறி சபாஷ் என் டேஸ்ட் தெரிஞ்சு சமைக்கலனா நான் உன்னை விரட்டிடுவேனே முதலி வேலை தாண்டா என் புத்தி வத்தி போச்சு தோறும் போடுறேன்
பிடிச்சு வைக்கிறாரு. டேய், எனக்கு காரமே பிடிக்காதுன்னு தெரியல, ஏண்டா காரத்தை போட்டேன்? இடியட், ஃபூன், கவுண்டர். உங்க பையன் மூணு விதமா கூப்பிடுறாரு. சும்மாரியா? என்ன டேய், சோரம் போன பயணி, உனக்கு என்னடா வேண்டிக்கிறக்கு காரம்? நீ வீட்டுக்கே ஒரு பாரம். அவருக்கு வேண்டியது தாரம்னு சொல்லாம விட்டீங்களே. ஆமா, கோபத்துல என்ன இவ்வளவு ரைமிங்? நான் எப்படி வேணாலும் பேசுவேன். பேசுங்க. நீ சும்மாறா. ஏண்டா, அவன் கல்யாணத்துக்கு வந்தா பொண்ண வாழ்த்திட்டு வருவான், நீ கடத்திக்கிட்டே வந்துட்டியடா. நீ செய்யற தப்புக்கு நாலடா தலை குனிய வேண்டியிருக்கு. கண்டவன்லாம் என்ன காரி துப்புறான். டேய், காலை வெட்டிடுன்னு இந்த மாதிரி செஞ்சா. காலை வெட்டி என்னங்க பிரயோஜனம்? காலை உடிக்கிறத விட பேசாம அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டுருங்களேன். என் பையனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்க எவையா பொண்ணு கொடுப்பான்? கவலைப்படாதீங்க மோலாளி, நமக்குன்னு இந்தியாவில ஒரு இளிச்சவாய கிடைக்காமலா போயிடுவான். இளிப்பாங்கிற வாயா இளிச்சவா இருளப்பா, எப்படி இருக்க? இனிமே இந்த மாதிரி எல்லாம் மரியாதை குறைவெல்லாம் பேசக்கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? என் பொண்ணத்தான் உங்களுக்கு கொடுக்கறதா உங்க அப்பா நிச்சயம் பண்ணிருக்காரு. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம். உங்க பொண்ண நான் கட்டிக்கணுமா? ஏமா அப்பள, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? ஒரு காதுல சத்தம் கேட்காது, இன்னொரு காது சுத்தமா கேட்காது. தலை மட்டும் லேசா இந்த மாதிரி வழுக்க, மத்தபடி ஒரு குறையும் இல்ல மாப்பிள. அப்படியா மாமா? இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நான் வர்றேன் மாப்பிள. இந்த கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்த கல்யாணத்துக்கு நான் வரணும். ஓகே மாப்பிள. சீப்பு இருக்குமா? என்ன சீப்பு சின்னதா இருக்கு? இந்த தலைக்கு இது போதும். இந்த வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் யாது? அப்படின்னா உங்களுக்கு கல்யாணமே நடக்கலையா? அம்மா என்ன சின்ன வீடா? உதவாங்க நீ. யோ, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலாம், எந்த வகையில நடத்தலாம்னு ஐடியா கொடுக்கறத விட்டுட்டு ஜமாயிச்சு விடுவோம். ஏக தடபுடலா நடத்தி விடுவோம். நல்ல காலை இதுல போட்டுக்குங்க. சம்பளம் நான் தான் கொடுக்கறது, ஞாபகம் இருக்கா? என்ன தேதி ஆனா தானே உங்களுக்கு முதலாளி ஞாபகம் வரும். கால ஐடியா முதலாளி, கல்யாணத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்து தவறு, நாமகிரிப்பேட்டையில இருந்து நாதஸ்வரம், சிவகங்கையில இருந்து சிங்கி, தண்டையார்பேட்டையில இருந்து தாரத்தப்பட்டை. எப்படி? அப்ப ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒத்தா வெச்சுக்குவோமே. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள பொண்ணு கிளவி ஆயிருவா. வெந்தியா முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துக்கு வர பொண்ணுங்களுக்கு தனி இடம் உண்டுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு சுத்தி முள்ளு வேலிய போட்டு பட்டியல அடைக்கிற ஆடு மாடு மாதிரி அவங்களை அடைச்சிடுவோம். ஆமையா முதலாளி? என்னையா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் காதல போட்டுக்கிறீங்களா? காதல போட்டுக்கிறதுக்கு அது என்ன கம்மலா? அட, அது இல்லீங்க. ஒருவேளை பையன் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டா நான் எதுக்காக இருக்கேன்? முதலாளி, இந்த வயசுலயா அறிவு இருக்காயா? நான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன்னு சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லையா, மண்டபத்தை சுத்தி 50 அடியாட்களை போட போறேன். ஐயரா வர போறது கூட அட்டிக்காரா? இந்த கல்யாணத்துக்கு மட்டும் என் மகன் கண்ணை ஒத்துக்கல, துப்பாக்கி எடுத்து சுட்டுவேன். அப்போ இது கலாட்டா கல்யாணம்? ஆமா, வரப்போ மருமகளுக்கு சொத்தெல்லாம் ஒப்படைச்சு என் மகனுக்கு புத்தி புகட்ட போறேன். நான் இங்க இருந்தா தானே புத்தி புகட்ட போறீங்க? இந்த பறவை இப்பவே பறந்து போக போகுது. சாவி எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. அட, இங்கயா? சாவி வேணும், கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுத்தா எடுத்துக்குவேன். தேங்க்ஸ். அப்பா, உங்க முன்னால பணம் எப்படி எடுக்கிறது? மனசாட்சி ஒத்துக்கல, கொஞ்சம் திரும்பிக்கீங்களே. தேங்க்யூ டாட். கொஞ்சம் திரும்புனா நல்லா இருக்கும். அப்பா, வெளியூர்ல எனக்கு நல்ல பொழுது போகணும், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. கால் எங்க இருக்கு? எங்கயா? நல்ல அப்பா, காலை கிழவீங்க. என்ன விசுவாசம் உள்ள விசுவநாதா? சௌக்கியமா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கணுங்க. என்னங்க இது,
திடீர்னு ஒரு லெட்டர் கூட போடாம போடலாம் நினைச்சேன். ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல தபால் ஸ்டாக் இல்லைனு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இந்தியாவில பாலுக்கு தான் பஞ்சம், இப்ப தபாலுக்குமா பஞ்சம். 5 வருஷத்துக்கு ஒருக்க தவறாம ஓட்ட மட்டும் போட்டுறோம். நீங்க போங்க முதலாளி, நான் ஒரு மடைய உங்க வழியில நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்க. உன்ன மாதிரி வேலைக்காரன் கிடைக்கிறது அபூர்வம். அதனாலதான் உங்ககிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறேன். ஆமா, பெரிய முதலாளி சோமா இருக்காருங்களா, அவர் வரலீங்களா? அதத்தான் சொல்ல வந்தேன். இத பாரு விஸ்வம், வீட்டோட கண்டிஷன் பிடிக்காம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம்னு வந்தேன். அப்பா கிட்ட கூட சொல்லல. அப்படிங்களா? உங்களை காணோம்னா ஐயா தேடுவாங்களே. நிச்சயமா தேடுவார். நான் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. யாராவது வந்து என்ன கேட்டா நான் இங்க வரலன்னு சொல்லணும். நீங்க சொன்னா சரிங்க. முதல்ல வெந்நீர் போடுறேன், குடிச்சிட்டு சாப்பிடுங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுத்துங்க. ஐயோ விஸ்வம், நான் இங்க வந்திருக்கிறது சாப்பிடுறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல, பின்ன சைட் அடிக்கிறதுக்கும் சிலுமிஷம் பண்றதுக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ போய் காஃபி எடுத்துட்டு வா, அப்புறமா நான் எல்லாம் சொல்றேன். சரி. ஊட்டியை சுத்தி பார்த்து ரொம்ப நாளாச்சு, உடனே போயிட வேண்டியதா? இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லையா. தலையில கல்ல தூக்கி போட்டானே. வருத்தப்படாதீங்க முதலாளி, சும்மா ஜாலியா வெளியூர் போயிருப்பாரு. பாவம், இங்க பொழுது போயிருக்காது. பொழுது போகாதவன் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போமாட்டான். அவன் அப்படி இப்படி இருந்தாரு, இந்த வீட்டுக்கு ஒரு புள்ளையா இருந்தான், அவனும் இப்படி போயிட்டான் ஐயா. இனிமே நான் யாருக்கு புது கோழி கறி, புது ஆட்டு கறி, புதுசா கொண்டாந்த காய்கறி யாக்கி குடுப்பேன்? என்ன இடம் வீடா? ஏயா இப்ப என்னையா பண்றது? விட்டது சனியா, போகட்டும். ஏயா விளையாடுறியா? எத்தனை மரம் சுத்தி அவனை நான் பெத்திருப்பேன் தெரியுமா? வேப்ப மரமா பார்த்து சுத்தினீங்களா முதலாளி? கவலைப்படாதீங்க, இந்நேரம் எங்க எப்படி ஜாலியா இருப்பாரோ. விளையாட்டு பிள்ளை ஒரு எல்லை எனக்கில்லை. ஒரு பூம் ஒரு வண்டும் தலலல்ல, ஒரு பூம் ஒரு வண்டும் தலலல்ல. நாம் தீராத விளையாட்டு பிள்ளை ஒரு எல்லை எனக்கில்லை. ஒரு பூவும் ஒரு வண்டும் தலலல்ல, நான் தீராத விளையாட்டு பிள்ளை. மண்ணீது சொர்க்கங்கள் முந்தானை வர்க்கங்கள், பொன்மேடை போடுங்கள் என்னோடு ஆடுங்கள், ஊராவை பரிமாறலாம். சபரமதி நீ முரசமடி சுக சரசமடி, நான் முரசொலிக்கும் இளவரசனடி. நான் தீராத விளையாட்டு பிள்ளை ஒரு எல்லை எனக்கில்லை. ஒரு பூவும் ஒரு வண்டும் நான் தீராத விளையாட்டு பிள்ளை. கனிகள் நெய்யாத வலைகள், பாலாடை முயல்கள், பாவாடை மலர்கள், பருவ பூங்காவிலே பனிதழில் பல கனிரசங்கள், அதை பருகியதும் வரும் பரவசங்கள். நான் தீராத விளையாட்டு பிள்ளை ஒரு எல்லை எனக்கில்லை.
ஒரு பூம் ஒரு வண்டும் சபராபதி பரபதி பாபா எல்லாம் தீராத விளையாட்டு நீதானே புத்தகம் நான் தானே மாணவன் சுவையான பக்கங்கள் சூடான பாடங்கள் இளமை கல்லூரியில் இளரா இவிட வரு இல்லி பண்ணி அன்பே வா என் சிந்தனையில் நான் இந்தியனே திசை பேதமில்லா இசை பாடகனே நான் தீராத விளையாட்டு பிள்ளை ஒரு எல்லை எனக்கில்லை ஒரு பூவும் ஒரு வண்டும் தரல்ல நான் தீராத விளையாட்டு பிள்ளை. அப்பா கணேசா, இன்னைக்காவது என் பையன் கூட துணையா இருந்து உன்னை கூட்டிட்டு போப்பா. அம்மா, உன் பையன் அந்த கணேசனையே கோலி விளையாட கூட்டிட்டு போய் கெடுத்துருவான். சும்மா ரே, இப்ப எங்கவா? வழக்கம் போல தேட வேண்டியதா? கோபி, 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 டேய் கோபி, எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் திருட்டு ராஸ்கல், போடா வெளியே, இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? பாரு உன் பிள்ளைய. ஐயோ, இவ்வளவு நேரம் எங்க இருந்திருக்கான்? இவ்வளவு நேரம் உன் பிள்ளைய புள்ளையார கும்பிட்டு இருந்திருக்க. ஏண்டா டேய், தினம் உனக்கு இதே வேலையா போச்சுல? மரியாதையா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போனோம்? மாட்டேன், நான் இன்னைக்கு டாக் ஷோ போ. என்னது டாக் ஷோவா? முதல்ல இவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளிட வேண்டியதுதான். வீட்டுக்குறே ஆம்பளண்ணா, நான் போயிட்டா உங்க ரெண்டு பேருக்கு பாதுகாப்பா இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பாவமா தம்பி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு டாக் ஷோ போட்டுமா? நான் அவட கூட போயிட்டு வரேம்மா. நல்ல பிள்ளைங்க நீங்க. உங்க அப்பா பிசினஸ் சாக்கா வச்சு பாம்பேலயே தங்கிட்டாரு, இங்க உங்களை வளர்க்கறதுக்குள்ள என் பிராணனே போகுது. டேய், ஸ்கூலுக்கு கட்டாயம் போயே தீரணும். சரிம்மா, தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் லைப்ரரிக்கு போறேன். யோ மேனேஜர், என் மகனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா சொல்லியா? முதலாளி, எனக்கு என்னவோ அவர் மெட்ராஸ்ல இருப்பாருங்கிற நம்பிக்கையே இல்ல. 50,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போனவரு நிச்சயமா வெளியூர் தான் போயிருப்பாரு. அதுவும் ஒரு வகையில சரிதான். அப்ப நீ ஒண்ணு செய், நம்ம ஊட்டி பங்களாவில இருந்து கொடைக்கானல் பங்களா வரைக்கும் நம்ம கண்ணை இருக்கானான்னு நீ கேட்டு தந்தி அடி. ஓகே, இப்ப என் டியூட்டி ஃபர்ஸ்ட் ஊட்டி. என்ன மினிமா, முதலாளி எப்படி, நல்லா கவனிச்சாரா? அடிச்சு போய என்னங்க கோச்சிட்டு போறா, நல்லா கவனிக்கலீங்களா? விடியா, என்ன விசேஷம்? மறந்துட்டாங்களே, தந்தி அப்பாதான் கொடுத்திருக்காரு. அப்ப நான் நினைச்சது கரெக்டா போச்சு. அப்பா நான் இங்க வந்திருக்கேன், தந்தி கொடுத்திருக்காரு. நான் இங்க வரல, நீ தந்தி கொடுத்துரு. ஆகட்டும் முதலாளி, உங்களுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேனுங்க. கிழிச்சிய வெறும் சவடால் அடிச்சுக்கிட்டு ஊட்டிக்கு வந்து என் கழுத்தா இருக்கிற கண்ணுக்கு அழகான பொண்ணு இங்க கிடைக்குமா? கண்ணுக்கு அழகா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தாங்க இருக்கு. எங்க? மங்கையர்கள் கூடும் சந்தை. மங்கையர் கூடும் சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, இங்க பார்த்தா மருந்து கூட ஒரு பொண்ணையும் காணும். ஏங்க, மருந்துக்கு பயன்படுறதுக்கு பொண்ணுங்க என்ன மூலிகையா? அவசரப்படாதீங்க முதலாளி, இங்க உங்களுக்கு ஏதாவது ஜோடிங்க கிடைக்கும். முதலாளி அங்க பாருங்க, ரெண்டு பேர் வராங்க, போய் பேசு. அம்மா அப்பா, உன் மூஞ்சில முழிச்ச நேரம் ஒரு கோழி கூட சிக்க மாட்டேங்குது. முதலாளி அங்க பாருங்க, பாவம் ஒரு கோழிய மூணு சேவல் கெடுக்க துரத்துதுங்க. கரெக்ட், நாம எத்தனை சினிமால பாத்துருக்கோம், எல்லா படத்துலயும் இப்படித்தான் திருட்டு பசங்க விரட்டிட்டு வருவாங்க, கதாநாயகி கதறி கதறி ஓடி வருவாங்க, அப்ப கதாநாயகன் போய் அவளை காப்பாத்துவான். ஆமாங்க, இப்ப நீங்க அந்த கோழியை காப்பாத்துறீங்க, பின்னால வழக்கம் போல கெடுக்குறீங்க, நல்ல ஐடியா. வெரி குட் மேடம். கதாநாயகன் நான் வந்துட்டேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களை நான் காப்பாத்துறேன். நிறுத்துங்க,
இங்கே இருக்க நீ வா ராஸ்கல் என்ன எவ்வளவு தூரம் ஓட வச்சிட்டே கூல கட் பண்ணிட்டு டாக் ஷோக்கு போற ஷோ என்னை விடு வீட்டுக்கு போறே ஆம்பளனா என்னை இப்படி சித்திரவதை பண்ணலாமா வீட்டுக்கு போறே ஆம்பளையா நீ வாடா வீட்டுக்கு வா அம்மாட்ட சொல்லி உனக்கு அடி வாங்கி தரேன் ஐயோ போ அட பாவி கோயம்புத்தூருக்கு போற கடைசி பஸ் பிடிக்கலாம்னு ஓடலாம் வழிய மறிச்சிட்டீங்களே இப்படிங்களா பாவிங்க ஐயோ எனக்கு விடிஞ்சா கஞ்சால பொண்ணு கழுத்துல வர எவனா தாலிய கட்டிடுவாட ஐயோ மாமி வாருங்கள் வாருங்கள் தங்கள் திருப்பாதத்தை எடுத்து வைத்து அருள் பாலியுங்கள் பாவிக்கிறேன் அர்ப்பணே அர்ப்பணா நான் உன்னை பெத்த அப்பண்டா நைனாடா இல கிராமத்துல கோலி குண்டு ஆடிக்கிட்டு இருந்த பயணி ஏதோ பணத்துக்காக உன்னை சாமியார் ஆக்கி இருக்கிறேன் ஜோக்கரத சரி சரி அந்த முண்டத்து கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போ இத பாரு என் முதலாளி ஒரு மடைய மண்டையில மசாலாவே இல்லாத குட்டி சாமியின் உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டான் உள்ள போன உடனே நான் சொன்னபடி நடிக்கணும் இல்ல ஒரே மிதி தலை வவுத்துக்குள்ள போயிடும் உள்ள வந்து பார் நம்ம நடிப்ப புரட்சி தலைவருக்கு டி அவார்ட் வாங்கிறேன் எப்படியோடா உன்னை வெச்சு தான் நம்ம கிராமத்துல கொஞ்சம் நிலம் நீச்சம் பாச்சம் எல்லாம் வாங்கலாம்னு நம்பி இருக்கேன் நம்பு 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 உன் நேரம் தான் இல இனிமே நீ என் மகன் இல்ல மகான் பெரிய மகான் வா அப்பா அடிமேல் அடி வைத்து மெல்ல வாரும் பையன் கரைச்சிட்டான் பையன் கரைச்சிட்டான் பையன் கரைச்சிட்டானா எங்க என் பையன் கண்ணா இவனா என் பையன் குட்டையா இருக்கா ஒருவேளை குகையில வாழ்ந்து குறுகிட்டானா இவர் குகையில் வாழ்ந்தவரும் அல்ல புகையில் வாழ்ந்தவரும் அல்ல உலக மகான் என்னையா சொல்ற முதலாளி காணாம போன உங்க பையனை பத்தி கரெக்டா சொல்றதுக்காக குட்டி சுவாமிகள் இங்க எழுந்தருள் இருக்கிறார் என்னையா மகான்னு சொல்ற குட்டிச்சாமிங்கிற ஒரே குழப்பமா இருக்கு சுவாமிகள் சபித்து விட போகிறாங்க கண்ணத்திலே கண்ணா பின்னா என்று போட்டுக் அப்படியா ஆமா ஆமா கண்ணா பின்னா கண்ணா இவர் ஆளு சின்னவரா இருந்தாலும் ரொம்ப நீளங்க பேரு அகட விகட பால யோகி குட்டி குமார சுவாமிகள் அப்படியா சுவாமிகளே தண்ணி நாயன் சுவாமிகளே தண்ணி நாயன் ஆசீர்வதிங்கள் என்ன துப்புறாரு ஒன்றுமில்லை பாதாள கங்கையை வரவழைத்து தன் திருவாய் வழியாக ஆங்காங்கே கொப்பளிக்கிறார் ஆங்காங்கே கொப்பளிக்கட்டும் கொப்பளிக்கட்டும் ஆமா மகான் மௌனமா இவர் அவ்வளவு சுலபமா பேச மாட்டார் இவர் பேசணும்னா முதல்ல 500 ரூபாய் தட்சணை வைக்கணும் சாமி ரொம்ப காஸ்ட்லியா இருக்காரு இவர் இன்கம் டாக்ஸ் கட்டறாருங்க முதலாளி காணாம போன உங்க பையன் கிடைக்கணும்னா காச பத்தி நினைக்கப்படாது காசாயா முக்கியம் எனக்கு பையன்தான் முக்கியம் சுவாமிகளே இந்த ஏழையின் காணிக்கை இதோ இதை ஏற்றுக்கொண்டு என்னை அருள்வாளி எங்கள் சுவாமிகளே குழந்தாயா யார கூப்பிட்டீங்க உங்களைத்தான் தேவைதான் என்னைவா கூப்பிட்டீங்க சுவாமி என்னது ஆம் மகனா என் மக மாதிரி இருந்துகிட்டு என்னவே மகன்னு கூப்பிடுங்களா பரவாயில்லையே சுவாமிகளே என் மகன் எங்க இருக்கான் உன் மகனா அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என் கையிலும் இருப்பான் என் மகன் போடா என் மகன் போடா சுவாமிகளே எழுந்திரு அர்ப்பணே அர்ப்பணையா என்னையா இப்படி திட்டாரு அவர் மகான் மக்களை மதிக்க மாட்டார் எல்லோரையும் அற்பமாக நினைத்து கண்டபடி திட்டுவார் திட்டட்டும் திட்டட்டும் நன்றாக திட்டட்டும் சுவாமிகளே குட்டி குமார சுவாமிகளே தாங்கள் இந்த இல்லத்தில் தங்கி காணாமல் போன என் முதலாளியின் மகனை கண்டுபிடிக்க ஒரு வழி கூற வேண்டும் ஆகட்டும் அர்ப்பணே பாருங்க சுவாமிகளே தங்களை எலிப்பாலில் குளிப்பாட்ட வேண்டும் இன்னையில இருந்து எலிய வேற பிடிக்கணுமா முதலாளி வர வர நான் புரோக்கர் ஆகிட்டு இருக்கேன் முதலாளி அதே ஓடுகாலி பொண்ணு ஓடுகாலியா ஆமாங்க அன்னைக்கு ஒன்னால அதே பொண்ணு தாங்க நம்ம பொண்ணுடா உடனே கடைக்குள்ள போறேன் காதல ஸ்டார்ட் பண்றேன் ஆமா முதலாளி வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு தானே காரா காதல் நீங்க நான் காதல ஸ்டார்ட் பண்றேன் அங்கங்க டிராபிக் போலீஸ்கார மாதிரி நிக்க வச்சிடறாரு என்ன தம்பி என்ன வேணும் இந்த கடையில இடது பக்கம் கைப்பிடி உள்ள பிளாஸ்க் இல்ல தம்பி எல்லா பிளாஸ்க்லயும் வலது பக்கம் தான் கைப்பிடி இருக்கு அப்படியா இப்ப பாருங்க ஆமா இடது பக்கம் கைப்பிடி இருக்க எல்லாம் ஒரு சேல்ஸ்மேன் லவ் யூ போங்க சார்
எனக்கு வெக்கமா இருக்கு. ஓ அது இல்லையா, ஐ லவ் யூங்கிற புக் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். இல்லையா? எங்களுக்கு எடுக்க திரி இப்ப ஏதாவது விழுதோ அப்ப எடுத்து கொடுப்போம். அலையறானுங்களே அக்கா, நாம போயிட்டாலும் இவனுங்க எல்லாம் போயிட்டாயிடுவாங்க. சரி சரி பாக்கல. अरे बाप रे, बहुत अच्छा लड़की जाता है। पन्ने पाते रुम्बर नाल आज। Yes yes, beauty पुण्य कोई कुड़ा तब्बी बुला कोई। याला, इंदर तीरना वाली कारण चोल रहे क्या डिग ले? पुण्य रुम्बर अलग आ रखा ले। प्यादी लो पौर वाना हाल वांग दरो वांग के लो पे क्या बात है? अरे मेरे जवान की जिंदगी आपने हमें वाले मेरे दुनिया के दुश्मन ढूंढने क्या बोला सिरल वेली वाले बात अलग रहनी जिंदिया पैसे खरीद कर कमल क्या था ना जोल रहा था तमिल सिनेमा वाला हमारी कथा मुसाइन वासना में समाता तो गाउरो मा क्या करो तंबिये को तो पागे चलता इन्हें ना चोने चलिया ला बहुत अच्छा मुझे वेला मुड़ी ले ले ये तो क्या बीन मुझे चे नेक्स्ट वर पैच वी वांट टॉकिंग यू वांट टीचर ओपिनियन कोई क्या सुन में लांग आठ तो मीटिंग पाऊनो का यूं नगल पाता कोणांग ये जी कुरी चल रहा मरी इधर कंगला नमो थोड़ी ले मंगने उठ जाता मिले ये लूस इंगला इंगल पोग बिटिंगे या तो निलता चुप रे बड़ा बड़ा ठीक है बड़ा ये ना तीरना वाली आलमा वाली तो पटी बेटा ले इमला सुम्मा बड़ा पड़ा दिला ये ना दे नमाले यार वाली पसंद करेटा पड़ रहा है वड़ा पला लक्ष्मी போங்கயா போங்கலையா முதலாளி நீங்களா இப்படி பேசுறது நானே பெண்களை வெறும் போகப் பொருளா நினைச்ச அந்த கண்ணன் என்னைக்கோ செத்துட்டான் ஹேமாவை பார்த்த நாள்ல இருந்து நான் ஒரு புது மனுஷனா மாறிட்டேன் நீங்க மனுஷனா மாறனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலாளி டேய் இவ்ளோ பேசுறியே அந்த பொண்ணோட அட்ரஸ் உன்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா கவலைப்படாதீங்க எப்படியாவது வலை போட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிக்க முடியல நான் காணாம போயிடுறேன் ना अवले नैनेकर मादरी, अवे ने नैनेकर आला। चे, पावंडा अवरे। या अवरे? अवरे दा, येने काग कष्ट पट्टे, अंदर आउडिंगे किट फाइट पन्ना रे। इप्पा वर्ता पट्टे ना प्रयोजना, द पुंबले इंगले पों इप्रता, आंबले इंगे द बिगु पन्नी केरे, अपन फील पन्दे। दे, एंडा, येने काग उर हेल्प पन्ने विया। इन्ने, नी लटरे इधर गुड़ पना, अंदाल गुड़ उन्ने बेगुड़ गुना अवला दाने। ची, वाले। ना சொல்ல வந்ததே என்ன லெட்டர்லாம் வேணா நேர்லயே பாத்துக்கறேன்னு சொல்ற அப்படிதானே அக்கா நான் பண வழியில போகாத அக்கா ஏய் நிறுத்துடா நமக்காக கஷ்டப்பட்ட உங்க கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லேனா எப்படிடா வெக்கமா புரியுது புரியுது இப்பதான் ஆரம்பிப்பீங்க கடைசில எங்க போய் நிக்க போறோம் சி வாய் மூடுற ஒரு பொண்ணுக்கு அண்ணனா பறக்கலாம் ஆனா தம்பியா பறக்கவே கூடாது தம்பியா பறந்தா இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் தலையெழுத்து மாமி நாங்க உள்ள வரலாமா வாருங்கள் அற்பர்களே 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 என்று மரியாதையாக தங்களை கூப்பிடுகிறார் சுவாமி எனக்கு ஆத்திரமாக இருக்கிறது எங்கள் அற்பர்களே கூப்பிட்டு உங்களுக்கு ஆத்திரம் வருதா விஷயத்தை முழுக்க கேளுங்க கைலாச கங்கையே
பைப் இல்லாம தான் கலசத்துக்கு கொண்டாந்துகிட்டு இருக்காரு சுவாமிகள். தீர்த்த பூஜையை நாம கெடுத்தனால்தான் கோபப்படுறார். மன்னியுங்கள் சுவாமிகளே, சுவாமிகளே, என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமிகளே. சுவாமி, நேத்ராத்திரி இதே மாதிரி எச்சரிகளை எல்லாம் துப்பி என் இரவுகளை எச்சரிக்கிறவர்களாக்கிட்டீங்க. சுவாமி, ஏதோ உங்க பாத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்க முதலாளி முக்தி அடைஞ்சிருவாரு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. முதலாளி, என்ன சூடா இருக்கு? தீர்த்தம் பிரமாதம் சுவாமி, தீர்த்தம் பிரமாதம் சுவாமி. தண்ணீனையும் சுவாமி, தண்ணீனானே அற்பனே, நீயும் குடி. மேனேஜர், தண்ணீனாகியா? தண்ணீனாக விட்டு வேணா. என்ன இந்த உறிஞ்சு உறிஞ்சுனா என்னது? கெட்ட வாடை அடிக்குது சுவாமி. கங்கை நீரை வங்காள விரிகுடா வழியாக வரவழைத்தீர்களா? உப்பு கறிக்குதே, அதான் குடலெல்லாம் அரிக்குது. தாங்க சுவாமி, தாங்க. அட, நீங்க ஒண்ணு விவரம் தெரியாம இப்ப குடிச்சதே ஏழு ஜென்மத்துக்கு போதும். வாங்க புடிங்க இத, வாங்க. சுவாமி, சுவாமி, அவர்கள் மட்டும் என் வசத்தியா? எனக்கும் தண்ணீர் காட்டுங்கள். இந்த பாத்திரத்தோட குடி. நான் வைக்கும் மிளகு ரசத்தை விட இது ரொம்ப டாப். உப்புதான் கொஞ்சம் தூக்கல், இருந்தாலும் பரவாயில்லை, குடிக்க குடிக்க சரியாகிவிடும். இந்த சுவாமி, தண்ணிய நானே தினமும் வருவேன், தீர்த்தம் குடிப்பேன். நம்ம தீர்த்தத்துக்கு இப்படி அலையறாங்களே. டேய், உண்மையிலேயே மச்சான் சேவல் இங்க வருமாடா? அவசரப்படாதீங்க முதலாளி, உங்களுக்கு லக் இருக்கு. உங்க மச்சான் நிச்சயமா இங்க ஹாஸ்டல் அடிக்க வருவாரு. அவரை புடிச்சா அவங்க அக்காவை புடிச்சிடலாம். டேய், he is coming da. yes da, yes ங்க முதலாளி. மச்சான் மதுரை வீர மாதிரி பெண் குதிரையில வராரு, போட்டு அமுக்குங்க. குதிரையா? மச்சானே, சரி கடா, நல்லா ஓட்டுறடா நீ. சௌக்கியமா? குருத மாதிரி அழகா இருக்க தம்பி. தம்பி ஒண்ணு இல்லடா கண்ணா. பாரு, இந்த காக்கா பிடிக்கிற வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. முதல்ல ஃபைட் பண்ணி எங்க அக்கா காப்பாத்தின, இப்போ அப்படியே கால ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். அவன் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா டே. அப்ப நான் போறேன். நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன். நான் உங்க அக்காவை லவ் பண்றேன், அவ்வளவு உயிருக்கு உயிரா நான் விரும்புறேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுன்னு கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கடா, கவனிச்சுப்பியா? மச்சான் மச்சான், நல்ல மச்சான். கண்ணன் என் பேரு. மச்சான், இப்போதைக்கு இந்த நாய் பொம்மையை வச்சுக்க, அப்புறம் நாயா அலைஞ்சு ஒரு உயிருள்ள நாய் வாங்கி தரேன். ஓகே, சரி, பரவாயில்ல. ஏய் நில்லு, அப்படி நில்லு. ஒண்ணு இல்ல, தூசி தூசி தட்டணுமா? தூசி தூசிடா. வீட்டுல ஒரு அக்காவோ தங்கச்சியா இருந்தா போதும், அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஆம்பளை குடுக்கற மரியாதையே தனி. மச்சான், அட்ரஸ் கொடுறா? அட்ரஸ் கொடுத்தாலுமே இல்லன்னா நான் போன பிறகு எங்க அம்மா கிட்ட வரத சொல்லி திட்டுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். அது சரி, நான் அட்ரஸ் குடுக்கறேன், ஆனா வீட்ல வந்துட்டு நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன்னு சொல்ல கூடாது. ஓகே. ஓ, ஃபாலோ மீ. ஏண்டா ஏழ்மலை? என்னம்மா? நம்ம பக்கத்து பங்களால நகை எல்லாம் திருடிட்டு ஓடினானே ஓட்டிக்கிறப்பேன், அவனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? கிடைச்சதுமா. என்ன, அவன் மறுபடியும் இதே ஏரியால தான் சுத்திட்டு இருக்கானா? என்ன, இன்னுமா அவனை பிடிக்காம இருக்காங்க? அம்மா, அந்த ஊட்டி கருப்பன் சாதாரண திருடன்ல, உலகம் சுற்றும் திருடன். அவன் பட்ட பகல்ல பல வேஷத்துல வரானா? ஏமா, அந்த ஊட்டி கருப்பன் எப்பமா நம்ம வீட்டுக்கு வருவான்? டேய், நான் இருக்கிற பயத்துல நீ வேற பட போ. அம்மா, ஹேமாங்க தம்பிய கூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டு வரலாம் போயிருக்காங்க. போய் வேலையை பாரு. வீட்டுல யாரையும் காணும்? மச்சான் கொடுத்த அட்ரஸ் சரிதானா? அடடே,
மச்சானுக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மை இங்கதான் இருக்கு அப்படின்னா சரியான அட்ரஸ் தான் இவன் தான் ஊட்டி கருப்பனா அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறான் பாரு என்ன சொல்ற நீ அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொன்னேல்ல அவர் இவர்தாமா ஐ அம் சாரி நல்ல வேளை நீங்க வந்தீங்க நான் பொழைச்சேன் இல்லனா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க உங்க அம்மா மன்னிச்சுங்க தம்பி எல்லாம் வினால்தான் போட உள்ள நீங்க உட்காருங்க தம்பி ஆமா உங்களுக்கு எப்படி எங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சது அது வந்து எனக்கு நான் நம்ம காட்டி கொடுத்துறாரோ ஏன் சார் என்ன விஷயம் நீங்க வந்தீங்க சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் பாத்துட்டீங்கல கலம்பறது இது கன்னி பொண்ணு இருக்கிற வீடு சும்மா இரு தம்பி காபி சாப்பிட்டு போலாமே பரவாயில்லைங்க வீட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்ல இன்னொரு நாள் வரேன் அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க என்ன காலில தந்தி அடிச்சிட்டு போறான் டேய் படவா ராங்கர் நீ தான அந்த ஆளுக்கு அட்ரஸ் கொடுத்த சேவியா அந்த மாமா ஆமா சேவியா ஆமா அந்த ஆள் தான் பொம்மை வாங்கி கொடுத்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு நான் கொடுத்தேன் வேணும்னா சொல்லுங்க இப்பவே அட்ரஸ் திருப்பி வாங்கிறேன் ஏதோ வீட்டுக்கு ஒரே ஆம்பளை அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்து கொடுத்தேன் சந்தோஷப்படுறத விட்டுட்டு சி போட அப்படியே எடுத்துறேன் பாக்கறியா அது எப்படி பார் என்னங்க இது விரல் தனியா வருது ஐயோ ஐயோ ப்ளம்ஸ் வேணுமா சரி இதை நான் வச்சிருக்கேன் கைப்படாம சாப்பிடணும் உன்னால முடியுமா ஓ சாப்பிடலாமே முடியுமா இதை கைப்படாம சாப்பிடணும் அவ்வளவுதானே
அந்த காமன் குயில் சங்கீதம் தாளாட்டுமா மலர் மேடையில் பொன் வண்டின் நாதஸ்வரம் எங்கள் கல்யாண நாள் இன்று மேகங்களும் போட்டி மலர்களே இதோ இதோ வருகிறார் என்ன நிச்சயம் ஏதாவது பொய்யக்கிய சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்து வைங்க பொய்ய சொல்லியா நீங்க வக்கீலே தான் சரி விளம்பரத்தை கொடுத்து வைக்கிறேன் என்ன சார் வேணும் ஒரு கூல் ட்ரிங்க் ரெண்டு ஸ்ட்ரா ஒரு கூல் ட்ரிங்க் ரெண்டு ஸ்ட்ராவா அது என்ன கண்ணன் ரெண்டு பேருக்கு ஒரே கூல் ட்ரிங்க் ஹேமா என்ன பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரே கூல் ட்ரிங்க் சார் நாம ரெண்டு பேரும் ஒண்ணாவே குடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன் போறோம் இவ்வளவு தூரம் பழகியும் கூட உங்க ஃபேமிலி பத்தி ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கறீங்களே அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி சொல்றேன் கூல் ட்ரிங்க் சாப்பிடு ஹலோ கண்ணன் யார் நீ என்னைய யாருன்னு கேக்குறியா அது சரி போலீஸ்ல நான் ஆயிரத்து ஒண்ணா தானே இருப்பேன் யூ சார் நடிக்காத இது யார் புது பண்ணா ஏமா இவனை நான் நம்புறேன் முதல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வானுவா ரெண்டு ஸ்டாப் போட்டு குடிப்போம் வா நீயும் நானும் ஒண்ணுவா அதுல மயங்கன கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி அம்மா ஆக வேண்டியதா ஏதோ ஏதோ சொல்லிட்டேன் இவனை நம்பாத இவன் சரியான பொம்பளை பொறுக்கி நான் வரேன் அவ சொல்றது உண்மைதானா ஐயோ நான் சொல்ற உண்மைதானா சொல்லுங்க ஆமா அவ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன் இப்ப நான் மாறிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கலாம் என்ன நம்பு ஹேமா
உங்களை நம்பினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அம்மாவா தான் ஆக முடியும். அது காலு நான் இல்ல. ஹேமா 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 எங்க ஏமாமா இப்பதான் வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸுக்கு புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணும் சொல்லலையே. சரி நான் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். சார் மெட்ராஸ் போற ட்ரெயின் போயிடுச்சா? இப்பதான் போகுது. சாப்பிடறது இல்ல. அதான் மூணு வேளையும் போவ, நடுராத்திரியில வேற எந்திரிச்சு திங்கிறியடா. இதுல பிஸ்கட் வேற அறகுறையா பிறந்தியா? அதான் வளரவே இல்ல மூளை. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? இங்க மிஸ்டர் சுந்தர்ராஜங்கிறது. நான் தாம்மா. என்ன விஷயம்? உங்க பக்கத்து வீடு வாடகைக்கு விடுறதா சொன்னாங்க. ஆமாமா. அம்மா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஊட்டில இருந்து வரேங்க. ஆமா, இவ என் பொண்ணு ஹேமா, பையன் கோபி. ஊட்டில படிச்சிட்டு இருந்தான், இப்ப இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு. அப்படியா? என் பையனுக்காக தாமா அந்த பக்கத்து வீட்டையே கட்டினேன். அவன் காணாம போனதுல இருந்து அந்த வீட்டை பூட்டியே வச்சிருக்கேன். என்ன, பையன் காணாம போயிட்டானா? பையனுக்கு எத்தனை வயது இருக்கும்? அதை விடுங்க, பக்கத்து வீட்டை எவ்வளவு பேர் வாடகை கேட்டாங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. டேய் மாணிக்கா, இவங்களை கூட்டி போய் பக்கத்து வீட்டை காட்டு. வாங்க வா. ஏன் சார், வாடகை எவ்வளவுன்னு முதல்ல வீட்டை பாருங்க, புடிச்சதுன்னா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கூட்டு போடா. வாங்க வா. சுவாமிகளே, பூஜைக்கு அடியேன் காணிக்கு 5000. போடாது, மேலே போட்டு கொடு. சாமி இதுக்கு முன்னால டாக்ஸி டிரைவரா இருந்தாரா? கமண்டல தண்ணியை தெளிச்சா கண்ணாபினான ஆயிடுவீங்க. மேல போட்டு 10 கேக்குறார். இந்த காலத்துல சாமியார்கள் எல்லாம் கொள்ளக்கார வியாபாரிகளா மாறிட்டாங்க. இந்தாங்க சுவாமி, சில்லற வந்தாச்சு. உங்க சித்து வேலையை காட்டுங்க. ஹம் கிசி சே கம் நஹி. நம்ம கண்ண இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாருடைய ஆதரவில் தற்சமயம் இருக்கிறார் என்று கூறுகிறார். யாருடைய ஆதரவில் இருந்தால் இப்பொழுது எங்களுக்கு என்ன? எங்கையா இருக்கா? சொல்ல வேண்டியது சொல்லேண்டா பூதேவி. பூரியும் பஜ்ஜியும் இப்பொழுது தின்று கொண்டிருக்கிறாரா? வருவாங்களே. நீ அவன் என்னதுன்னா என்னையா, என் பையன் எப்பையா வருவான். அடட வாங்க. உங்க மகனை லவ் பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுது எங்க அக்கா. என்ன, உங்க மகன்? சும்மாரியா? நல்ல வேளை இந்த விஷயத்தையாவது குனிய வச்சு சொன்னிய. ஏமா, என் பையன் உன்னை விரும்புறான்னா உண்மையிலேயே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம்மா. நான் லெட்டர் எழுதுனா அவன் வரமாட்டான். நீயே உன் கைப்பட 4 வாரத்துல லெட்டர் எழுதுனா அவன் வந்துருவாம்மா. ஆமாம்மா, அவர் சொல்றது பார்த்தா எனக்கு கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் தெரியுது. உன் பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுமா? ஓகே வாமா. பையன் கிடைச்சிட்டா சரி. எப்படியோ அந்த பொண்ணோட கையெழுத்துலதான் என் பையன் தலையெழுத்தே இருக்கு. அர்ப்பணே, பூஜை செய்த உடனேயே உன் மகனுடைய இருப்பிடம் திருந்து விட்டதை பார்த்தாயா? அர்ப்பணேவா? யோ, நான் உன் முதலாளி, கொஞ்சம் மரியாதை குடியா. மன்னிக்கணும் முதலாளி, சேர்மானம் எனக்கு அதே மாதிரி பாஷை ஒட்டிக்கிச்சு. சேர்மானம் தீர்மானமா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க மகன் இருக்கிற இடம் தெரிஞ்சதே தவிர அவன் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னா சுவாமி இந்த வீட்லயே தங்கி இடைவிடாத கபால பூஜை செய்யணும். இறைக்கிறேன், எவ்வளவோ பணத்தை வாரி இறைச்சிட்டேன், இன்னும் இறைச்சிக்கிட்டே இருக்கேன். இறைக்கிற கிணறு தானே ஊரும் இல்லையா சுவாமி? இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம், மரியாதையாவது கொஞ்சம் மிஞ்சும். மலர்களே இதோ இதோ வருகிறார் தலைவி. பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ. ஹேமா, லெட்டர்ல கண்ணனை உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கீல்ல? எல்லாம் விவரமா எழுதிருக்கேன். உடனே புறப்பட்டு வந்துருவாரு. எப்படியோமா, உன்னால என் பையன் நல்லவனா திரும்பி வரப்போறான். அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க,
கண்ணே வந்தோனே ஹேமா கல்யாணத்தை முடிச்சிரவேன் என்னமா போமா பெரியவங்க நாம எல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவோம் நேரம்தான் ஏன் நிலைமை இந்த அளவுக்கு ஆயி போச்சு ஏங்க வர வர குட்டிசாமியை கலந்துக்காம நீங்க ஏதேதோ செஞ்சிட்டு வரீங்க குட்டிசாமிக்கு கோபம் வந்துச்சு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது யோ என் பையன் தான் கிடைச்சிட்டானயா இனிமே குட்டிசாமி வேணா குப்புசாமி வேணா என்ன திடீர்னு மரியாதை தே இது சாமி பூஜை பண்ண வகையில 5000 ரூபாய் பாக்கி செட்டில் பண்ணா தான் வெளிய போவார் எவ்வளவோ கொடுத்து தொலைச்சிருக்கேன் இதையும் கொடுத்து தொலை இன்ன அந்த பைய இந்த வீட்ல இருந்தா இந்த வீட்டை சாமியார படமாக்கிடுவான் அப்பா அப்பா என்ன வாடா வா இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹேமா ஹவ் ஆர் யூ ஓ ஐ அம் ஃபைன் அட்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்பா இவங்க எல்லாம் தெரியும்டா ஊட்டி வரை உறவு அத தான சொல்ல வர ஆமாப்பா ஹேமாவை பார்த்த நாள்ல இருந்து நான் ஏறிட்டேன் நான் இப்ப பழைய கண்ணனா வரல புது கண்ணனா வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு டேய் மாணிக்கா கண்ணா வந்திருக்கான்டா ஐயா வந்துட்டீங்களா நீங்க இல்லாம இந்த வீடே நாறி போச்சு நான் தான் கழுவி விட்டேன் ஆ சரி யார் இந்த குழந்தை என்ன யார் என்று கேட்கும் இந்த அற்பதா கண்ணனா எப்படியோ என் மகன் கிடைச்சிட்டான் இனிமே எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீந்து போச்சு அப்பா நீ என்னப்பா பெத்த மகனே அடையாளம் தெரியலையா நான் தாப்பா ஊட்டிக்கு ஓடி போன உங்க மகன் கண்ணன் தேடிட்டு இருந்தீங்க இப்ப இதுல எதுவும் உங்க பிள்ளைன்னு தெரியாம அள்ளாடுறீங்க முதலாளி நான் கேக்குறத நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா ஏன் என் பையனை பெத்தேன்னு கேக்குறியா உங்களுக்கு பிறந்தது ஒத்தையா ரெட்டையா அடே ஒத்தையா ரெட்டையா விளையாடுற நேரமாடா அது ஏங்கு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா என்ன போலீஸுக்கு போனா இந்த ரெண்டு வயலையும் புடிச்சிட்டு போவாங்க அதுல என் உண்மையான கண்ணனை சித்திரவதை பண்ணுவாங்க அத நினைச்சு தான் நான் வேதனை படுறேன் அது மட்டும் இல்லம்மா பேப்பர்ல எல்லாம் ஐயா பேரை போட்டு நார் அடிச்சுடுவாங்க யோ அத விட நாமளே கண்டுபிடிக்கிறதா ஐயா புத்திசாலித்தனம் நீங்க எல்லாரும் கூடி என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க நான் தான் உண்மையான கண்ணன் இன்னொருத்தன் சொத்த அடைய வந்த டூப்ளிகேட் அவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க ஆமா இப்படித்தான் அவனும் சொல்றான் உண்மையான கண்ணை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை எங்களுது நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் சும்மா உட்காருங்க ஹேமா உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனாலதான் இந்த பிளீஸ் ஐ அம் யுவர் கண்ணன் கோபி ஊட்டில நீ ஒரு நாய் கேட்ட ஆனா அது என்னால வாங்கி கொடுக்க முடியல எங்கேயாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சா நல்ல நாயா கிடைக்கல சீக்கிரமா வாங்கி தரேன் பாய் ஹேமா வரேன் மாமா இவர்தான் உண்மையான கண்ணன் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கரெக்டா சொல்றாரு ஆமா திங்கறத வச்சே தீர்மானிச்சிருங்க இல்ல அங்கிள் நான் ஊட்டில கேட்ட நாய பத்தி கூட கரெக்டா சொல்றாரு ஏய் கோபி நீ ஊட்டில கேட்ட நாய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு சாரி ஹேமா நான் உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா வர வழியிலேயே கரைஞ்சிடும்னு வாங்கிட்டு வரல நாம ரெண்டு பேரும் வெளியே போகும்போது வாங்கி தரேன் என்ன அந்த டூப்ளிகேட் வாங்கி கொடுத்ததா அவனு நல்லா ஏமாத்திரம் அப்பா நான் தான் உங்க பையன் சொன்னா நீங்க என்ன நம்ப மாட்டேன்றீங்கல்ல பெத்த பிள்ளையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல நீங்க எல்லாம் ஒரு தகப்பனா உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நான் வெக்கப்படுறேன் ஹேமா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல என் மாதிரி உருவம் அவனுக்கு இருக்கிறதுனால என் சொத்தையெல்லாம் அடையறதுக்காக திட்டம் போட்டு வந்திருக்கான் பாவி நீங்க என்ன சொன்னாலும் சரி யார் நல்லவரு யார் கெட்டவருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஹேமா நீ ஊட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுனே அதாவது ஞாபகம் இருக்கா அதுல எல்லா விவரமும் எழுதியிருந்தேன் அதை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இங்க வந்தேன் ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இங்க இருக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்போ நான் எழுதின லெட்டர் உங்ககிட்ட இருக்கா இல்லையே அது மெட்ராஸ் ஒரு அவசரத்துல இங்க தவற விட்டுட்டேன் தயவு செஞ்சு போயிடுங்க ஹேமா பிளீஸ் போயிடுங்க ஹேமா ஹாய் ஹேமா சொல்லிக்கிட்டே இருக்கல ஏன் திருப்பி திருப்பி வந்து தொலைபடுத்துறீங்க நான் அவன் இல்ல உன் கண்ணன் யோ யர் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு ஏன் உயிரை வாங்குறீங்க நானா உயிரை வாங்குறேன் நீ எழுதின லெட்டரை நம்பி நான் மெட்ராஸ்க்கு வந்தேன்ல
எனக்கு நல்லா வேணும். எங்க அந்த லெட்டர் இப்ப எங்க? அத மெட்ராஸ் வர அவசரத்துல எங்கயோ தவற விட்டுட்டேன். சரி சரி. என்ன தனியா இருக்க விடுங்க. ஹேமா நான் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க எங்க இருந்து போயிடுங்க. தலை வலிக்குது. ஏயா மேனேஜர் ரெண்டு பேரும் தூள் கலப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல எவையா என் உண்மையான மகன்? அதாங்க எனக்கும் புரியல. என்ன நடிப்பு நடிக்கிறானுவ? நானா நடிக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய யாருன்னு கேப்பேன். நல்லா பேசுற புரட்சி நடிகர், நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார், காதல் மன்னன், இப்படி எத்தனையோ நடிகர்களை நான் திரையில பாத்திருக்கேன். ஆனா ஒரு திறமையான நடிகனை இப்பதான் நேர்ல பாக்குறேன். தேங்க்யூ. இந்த போட்டியில திறமையான உங்க கூட தான் நான் மோதுறேன். அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவனுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கானுங்க. என்ன இப்படி புலம்ப விட்டுட்டானுங்களே ஐயா? புலம்புறத நிறுத்துங்க முதலாளி. கூடிய சீக்கிரம் உண்மையான சுரூபம் தெரிஞ்சிடும். பொறி வச்சு பிடிப்போம். பொறி வச்சு பிடிக்க நான் ஒண்ணும் எலி இல்ல. உனக்கு வேணா 2 லட்சம் நான் தரேன். நீ இங்க இருந்து போயிடு. இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசாகணும்னு நினைக்கிறியா? அதான் நடக்காது. மரியாதையா சொல்றேன், நீதான் இங்க இருந்து போக வேண்டியவன். யார் போலி யார் அசல்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும். டோன்ட் வரி பாய். சாமி படத்துல ஒரே தூசியா இருக்கு. இந்த வேலைக்கார பயலுக்கு ரொம்ப திமிரு. இத கூட துடைக்காம வச்சிருக்கானே. வரட்டும். திருப்பதி யாரே? யோ நீதான் இந்த வீட்டு வேலைக்காரனா? ஆமா. வேலைக்காரனே இப்படி பெருத்திருக்க என்ன இது? தெரியல. 3-5 சிகரெட். நீ எல்லாம் பீடி பிடிக்கிற பைய பத்தி தெரிய போகுது. அது சரி, மேனேஜர் இருக்கானா? மேனேஜரா? அவரு வெளியே போயிருக்காரு. அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவன்தாங்க என் மகன். ஓஹோ அப்படியா? ஆமா, குப்புசாமி கூட வீட்டுல இல்லையா? குப்புசாமியா? அப்படி யாரும் இந்த வீட்டுல இல்லைங்க. குட்டிசாமியாருன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த குட்டிசாமி தான் என் பேரன். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல உட்கார். ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் வர்றீங்க? முதலாளி மடையா இருக்கானா? வெளியே போயிருக்காரு. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. போன மாசம் வரைக்கும் என் மாமன் 5000 10000 எனக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருந்தான். அதை வச்சு என் கிராமத்துல இதை விட பெரிய வீடா கட்டிட்டு இருக்க. இந்த மாசம் பணமே அனுப்பல. நேரா பார்த்து வாங்கி போலான்னு வந்தேன். இங்க இருந்து அனுப்பிச்ச பணத்துல உங்க கிராமத்துல இதை விட பெருசா வீடு கட்டிருக்க. எனக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கு. அதோ உங்க மகனும் பேரனும் வர்றாங்க, நேரடியாவே கேட்டு வாங்கிக்கிங்க. வடா பேராண்டி எப்படி இருக்க? மேனேஜர் உங்க அப்பா இப்ப டப்பா கிளிய போகுது. அப்பா ஒண்ணுமே எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஏண்டா பையன் கேக்குறத வாங்கி கொடுத்தானடா? என்னடா? ஆமா, நம்ம வீட்டு பாத்ரூம் ஏசி பண்றதுக்கு பணம் அனுப்புறேன்னு சொன்னிய. இது வரைக்கும் அனுப்பிச்சாடா? நீ யார்? யா நீ பெத்தவனைய பார்த்து யாருன்னு கேக்குறியா? நீ பேசலடா. உன் பணம் திமிரு உன்னை பேச வைக்குது. இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லையா? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என் பேரனை கூப்பிட்டு இன்னைக்கே நான் ஊருக்கு போறேன். சரணா போயா? வரேண்டா. அண்ணே வாங்கண்ணே. ஏண்டா என் பணத்துல பாத்ரூம்ல ஏசியா? முதலாளி தப்பா நினைக்காதீங்க. ஏதோ குறுக்கு வழியில 4 காசு சேர்க்கலாம்னு ஒரு சின்ன செட்டப் பள்ளியில கொஞ்சம் அசந்தா என் சொத்தெல்லாம் வித்துப்புட்டு என்ன அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துறீங்க போல இருக்க. டேய் ஒரு நிமிஷம் கூட என் முகத்துல முழிக்க கூடாது. போடா வெளியே. முதலாளி ப்ளீ போடா. முதலாளி இந்த ஒரே ஒரு தடவை போடா. போறேன். போ நேரா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் போறேன். நீங்க கருப்பு பணத்தை எங்கெங்க பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு பொறுப்பா சொல்லிடுறேன். மேனேஜர் இனிமேலாவது என்கிட்ட சொல்லிட்டு பணத்தை அடிங்கடா. என்ன நான் கணக்கு எழுதணும்? ஆமா, இனிமே இந்த வீட்டுக்கு யார் மேனேஜர்? நீதான். டேரி வா. எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு ஏசி பண்ணணும். மொட்டை மாடிக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 வேணும். எடுத்துக்கங்க. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டா எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. மேனேஜர் சாப்பிடியா? அவர் வீட்டுல சாப்பிட்டு வந்து பாருங்க. எல்லாம் இவன் சமையலுக்கு பயந்துதான். வா தம்பி. தம்பி இல்லப்பா, உங்க மக கண்ணன். அத நான் முடிவு பண்ணிக்குவேன். மோலாளி சும்மா சொல்லப்படாது. பையன் ஆணித்தரமாவே இருக்கான். உங்களுக்கு பிடிச்ச புது ஆட்டுக்கறி, புது கோழிக்கறி, புதுசா கொண்டு வந்த காய்கறி வச்சிருக்கிய. நான் பழைய மாதிரி இல்ல. புதுசுங்கிற வார்த்தையை கேட்டதும் பல்ல காட்டுறதுக்கு சாப்பிட போய். அதே வார்த்தை, அதே குரல், அதே முகம். யார் என்ன சொன்னாலும் சரி, இவர் தான் கண்ணே. முடிவே பண்ணிடாதரா, இன்னும் இருக்கு.
முடிவு கவலை இல்லாத மனிதன் எதிரிகள் ஜாக்கிரதை அவன மாதிரியே சொல்றான். ஏடா மாணிக்கம், உன் மக கமலாவ ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? சே, ஏடா எவ்வளவு காரம் போட்டிருக்க? எனக்கு கார் ஒண்ணு பிடிக்காதுன்னு தெரியல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். முதலாளி, இப்ப என்ன கண்ணீர் வடிக்க போறீங்க? ரத்த கண்ணீர் வச்சோம், அதுலயும் தோத்துட்டோம். இனிமே என்னையா டெஸ்ட் வைக்கிறது? எப்படியா கண்டுபிடிக்கிறது? முதலாளி, டெஸ்ட் வச்சு வச்சு நம்ம முடியெல்லாம் உதிர்ந்துரும் போல இருக்க. அட விடியா, என்ன செலவு மிச்சம்? இனிமே நாம ரெண்டு பேரும் செலவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. முதலாளி, எனக்கும் ஒரு சின்ன ஐடியா. உனக்கு இல்லாம வருது. உங்க மகனுக்கு ரத்தத்தை பார்த்தா ஆகாது, உடனே மயங்கி விழுந்துருவான். அதையே ஒரு டெஸ்டா வச்சா என்ன? ஆஹா, இப்பத்தாயா நீ மேனேஜர் பதவிக்கு லாயக்கான ஆளு. இப்ப என்ன பண்றேன் பாரு. மாணிக்கா, ஏ மாணிக்கா, இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு வரை கோணிக்கா. ஐயா கூப்பிடலா? என்ன இவன், நாம கத்தி பேசிக்கிட்டு இருந்த கேட்டு போனோம், கத்தியோடய வந்துட்டான். ஆப்பிள் அறுத்துக்கிட்டு இருந்த, கூப்பிட்டீங்கல்ல, ஓடி வந்துட்டேன். குடுறா கத்திய, குடுறா. என்னையா தொழில மாத்திக்கிட்டியா? இங்க குடியா, குடியா. இந்த கத்தியால உன் விரல நறுக்கு நறுக்குன்னு விட்டுரு, உடனே ரத்தம் குப்புக்கு குப்புக்குன்னு வரும். அந்த ரத்தத்தை பார்த்து எவன் மயங்கி விழுகிறானோ அவன் தாயா உண்மையான மகன். குட் பிளானிங், இமிடியேட்லி கட்டிங். என்னையா விளையாடுறீங்களா? உங்க குடும்ப விளையாட்டுக்கு என் விரல் தான் கிடைச்சதா? முதலாளி, என் விரல் போறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா பெத்த அப்பனோட ரத்தத்தை பார்த்தாதான் பையனோட மனசுல சென்டிமெண்ட் டச் பண்ணும். உங்க விரல வெட்டுறதுதான் நியாயம். அப்படியா? என் மகன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தேசத்துக்காக மத்தவங்க ரத்தம் சிந்திருக்காங்க, பாசத்துக்காக பெத்தவன் நான் ரத்தம் சிந்துறேன். அதை அப்படி கொடுங்க, நீட்டுங்க, ஒரே வெட்ட வெட்டிடுறேன். ஆள் காட்டி வரலையா பார்த்து விட்டு, அப்புறம் நான் ஓட்டே போட முடியாது. நீங்க ஓட்டு போடலன்னா ஜனநாயகம் ஒன்னு செத்துறாது. ரத்தம் ரத்தம் ரத்தம், ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்துட்டான். இவன் தான் என் உத்தம புத்திரன். அவசரப்படாதீங்க, இன்னொருத்தன் வர்றான். அவன் விஷயம் எப்படின்னு பார்ப்போம். மயக்கமா இல்ல தயக்கமா? ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டானுங்க. இதுல யாரு என் பையன்? எனக்கே மயக்கம் வருது. முதலாளி, உங்களுக்கு முதலாளி, முதலாளி, மேனேஜர் சார், மேனேஜர் சார். முதலாளியும் தொழிலாளியும் சாவல ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதுதான் சோசியலிச சாவு. இனிமேல் நான் தான் கண்வர். இந்த சொத்துக்கெல்லாம் மண்டல். எங்கே பெட்டகச்சாவி? மூஞ்சிய பாரு, நல்ல உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருந்துகிட்டு. முதலாளி, இன்னும் கொஞ்ச நேரம் நாம அசந்திருந்தோம், நம்ம ரெண்டு பேரையும் கொண்டு போய் கொளுத்திட்டு தவசம் பண்ணிருப்போம். பாவி, நேத்து ராத்திரி ராமுடு சோமுடுன்னு ஒரு தெலுங்கு படத்தை பாத்தனுங்க, அதுல ரெண்டு கண்ணு குட்டிகளும் ஒரே மாதிரியா இருக்குது. கண்ணு குட்டி இல்லாம டபுள் ரோல் நடிக்குது. முதலாளி, மாணிக்க சொல்றத கேளுங்க. அந்த கதையில வர கிளைமேக்ஸ் மாதிரி நாமும் பண்ணினா உண்மையான உங்க மகன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு காலையில இருந்து கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா கிளைமேக்ஸ்?
ரெண்டு கண்ணுக்குட்டியில ஒன்னு ஒரிஜினல் ஒன்னு டூப்ளிகேட். உண்மையான கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட தாய்மாட்டை தனியா கட்டி வச்சு மாடு மாறி சவுக்கால அடி அடின்னு அடிக்கிறாங்க. தாய்மாட்டை அடிச்ச உடனே அதன் உண்மையான கண்ணுக்குட்டி ராமுடு மா அம்மனை கொட்டதண்டி மா அம்மனை கொட்டதண்டி அப்படின்னு அழுதுகிட்டே தாய்கிட்ட ஓடுது. தெலுங்குல எப்படியா கத்தும்? அது தெலுங்கு கண்ணுக்குட்டிங்க. மாணிக்க சொன்ன கதையில இருந்து உங்களுக்கு என்ன கருத்து விளங்குது? தெலுங்கு கண்ணுக்குட்டிக்கு தாய்ப்பாசம் ஜாஸ்தின்னு தெரியுது. அட நீங்க ஒண்ணு, நம்ம வீட்டுல இருக்கிற ரெண்டு கண்ணன்ல உண்மையான கண்ணனை கண்டுபிடிக்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண என்ன? யாரையாவது கட்டி வச்சு அவனுக்கு முன்னால அடிக்கணுங்கிறியா? யார கட்டி வைக்கிறது? கண்ணனுக்கு தான் அம்மா இல்லையே. அப்பா இருக்கீங்களா? நானா? ஆமா மோலாலே, உங்களை தூண்ல கட்டி வச்சு அவங்க ரெண்டு பேரும் பாக்குற மாதிரி சவுக்கால அடிக்கும். ரெண்டு பேருமா? அவனும் ரெண்டு பேர் இருக்கிறானுளே. சரி, அப்படி அடிச்சோம்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? ஐயோ ஐயோ, என் சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு சட்டுன்னு உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. முதலாளி, நீங்க அடிபடும் போது பயங்கரமா கத்துவீங்க. அந்த சத்தத்தை கேட்டு எவன் ஒருத்தன் அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டு உங்ககிட்ட வர்றானோ அவன் தான் ஒரிஜினல் மகன், இன்னொருத்தன் டூப்ளிகேட். எப்படி எப்படி? பிரமாதம், நல்ல ஐடியா. அப்ப நான் தூள்ல கட்டிட்டுங்களா? அப்ப நான் சவுக்கால அடிக்கட்டுங்களா? அடே, என் மகனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் கைகால வெட்டி என்ன ஊனமாக்கிருவீங்க போல இருக்க. பரவாயில்ல மேனேஜர், பரவாயில்ல, கடைசி முயற்சி. அப்பாவா மறுபடியும் குழப்ப ஆரம்பிச்சாச்சு. அப்பா, இவன் தானே உங்களை அடிச்சவன். இவன் நான் சும்மா விட மாட்டேன். அவன் என்ன பண்றான் இப்ப பாருங்க. அடிக்கிறேன் முதல்ல, அடிக்கிறேன் அப்புறமா குடிக்கிறேன். ஏண்டா மாணிக்க, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, ரெண்டு பயல்களும் எழுந்திருக்கவே இல்லையா? ஒருத்தர் எழுந்திருக்கவே இல்ல, இன்னொருத்தர் எழுந்து காலையில வெளியே போனாரு, ஆளே காணோம். எதுக்கு முதலாளி கேக்குறீங்க? அதுல விஷயம் இருக்குடா மாணிக்கம். எவன் இன்னைக்கு என் கால்ல வந்து விழுகிறானோ அவன் தான் என் உண்மையான மகன். அப்பா அப்பாவா? சீ, எந்திரா, உனக்கு இப்படி ஒரு ஆசையா? தப்பா நினைக்காதீங்க முதலாளி, உணர்ச்சி வசப்பட்டு காலில் விழுந்துட்டேன். இனிமே என் மகனை பத்தி பேசும்போது. குட் மார்னிங் அங்கிள். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா, உட்காருங்க. வீட்டுக்கு ஒரே ஆம்பள. குட் மார்னிங் டா. குட் மார்னிங். ஏன் அங்கிள், பிறந்த நாள் டெஸ்ட்ல யார் ஜெயிச்சா? இன்னும் ரெண்டு பேரும் வரலையம்மா, வந்தா தானே உண்மை தெரியும். என்னைக்கு எனக்கு நல்ல வழி பிறக்க போகுதோ? நிச்சயமா இன்னைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு நான் நம்புறேன். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீ ஏன் காலில் விழுகிற? பெத்தவங்க காலில் விழுறதுக்கு பிள்ளைங்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு என் பர்த்டே ஆச்சே, மறந்துட்டீங்களா? என்னப்பா அது, வாழ்த்த வேண்டிய நேரத்தில் இப்படி தயங்குறீங்களே? தயக்கம் இல்லப்பா, தயக்கம் இல்லை, என் உண்மையான வாரிசு கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம். தீர்க்காய சரிப்பா. அப்பா, உங்க ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். என்ன வாழ்த்துங்கப்பா. நீ என்ன சொல்ற? என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறீங்க பா. இன்னைக்கு என் பிறந்த நாள், மறந்துட்டீங்களா? ஸ்வீட் எடுத்துங்க. ஹேமா, ஸ்வீட் எடுத்துக்க. அத்தை, ஸ்வீட் எடுத்துங்க. இந்த வீட்டுக்கு ஒரே ஆம்பளை, ஸ்வீட் எடுத்துக்கடா. என்னது ஸ்வீட் கூட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்? டே டூப்ளிகேட். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ என் பிறந்த நாளை கலந்துக்க இந்த ஸ்வீட். என் பிறந்த நாளைக்கு நீயே எனக்கு ஸ்வீட் கொடுக்குறிய. யார் டூப்ளிகேட், யார் ஜெயிலுக்கு போறவங்கிறத பார்க்கலாம். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கீங்க? நான் சொல்றது கேளுங்க, இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற பர்த்டே பார்ட்டில நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்கணும். கலந்துக்கறேன்.
நானும் கலந்துக்கிறேன். ஹேமா, உண்மையான கண்ணனை கண்டுபிடிக்க நீ ஏதாவது வழி வச்சிருக்கியா? ம், ஆமாமா. மாமா, ஊட்டியில நான் கண்ணனோட பாடின பாட்டை நான் இப்ப பாட போறேன். யார் என்னோட அந்த பாட்டை பாடுறாங்களோ அவங்கதான் உண்மையான கண்ணன். வெரி குட், நல்ல ஐடியா. ஹேமா பாடி முடிச்சதுக்கு அப்புறம் என் பையன் யாருன்னு தெரிய போகுது, அவன் தான் இந்த கேக்க வெட்டணும். பாடுமா. அர்த்தஜாமங்களில் அந்த காமன் குயில் சங்கீதம் தாளாட்டுமோ? மலர்களே இதோ இதோ வருகிறாள். மலர்களே இதோ இதோ வருகிறா. மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ். மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ். இளமாலையில் மலர் மேடையில் பொன்வண்டின் நாதஸ்வரம் எங்கள் கல்யாண நாள் இன்று மீகங்களும் தேர்பூட்டி போகின்றன. மலர்களே இது இது வருகிறாள் தலைவி. பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ. மலர்களே இது இது வருகிறாள் தலைவி. ல ல ல ல ல ல ஏங்கா, நீ கண்ணம்மா கூட டூயட் பாடும்போது அந்த டூப்ளிகேட் ஒளிஞ்சு இருந்து கேட்டிருப்பானோ? சோ, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. என்னைக்கு நீ வந்தாலும் லவ் பண்ணியா? அன்னையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. டேய், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதாவா? டேய், முட்டாத்தனமா பேசாதடா.
நான் மெட்ராஸ் விட்டே போயிடலாம் நினைக்கிறேன். அவசரப்படாத ஹேமா, ரெண்டு பேர்ல உண்மையான கண்ணை யாருன்னு தெரியத்தான் போகுது. பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்தவன் நிச்சயம் மாட்டிக்கத்தான் போறான். அதுக்குள்ள அக்கா கிளவி ஆயிடுவான். என்னோட வேதனை உங்களுக்கு எல்லாம் எங்க புரிய போகுது? ரெண்டு கண்ணனையும் உங்க மகனா ஏத்துக்கிட்டு சொத்த ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துட்டா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன, எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிடலாம்னா? உன்ன கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயலாம்னு இருக்கேன். அட என்னங்க நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இந்தியாவில சட்டம் நீதி இதெல்லாம் எதுக்கு இருக்கு? சம்பளம் வாங்கத்தான் முதலாளி. அவரு ஏதோ சட்டத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காருல, அவர் சொல்லட்டமே கேப்போம். அதுவும் சரிதான். பேசாம போலீஸ்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா அவங்க உண்மையான கண்ணனை கண்டுபிடிச்சாங்க. கரெக்ட், வக்கீல் சொல்றபடியே கேளுங்க. நமக்கு கொஞ்சம் வேலை குறையும். உண்மையான கண்ணனை கண்டுபிடிக்க டெஸ்ட் வச்சு வச்சு கார்பரேஷன் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி ஆயிட்டோம். என்னடா பாக்குற, இதெல்லாம் உன் வேலை தானா? என்ன மாதிரி உருவம் உனக்கு இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் நீ கண்ணனாக முடியாது. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்புங்க முதலாளி. நீயா? ஆமாங்க, நான் தான் உங்க விசுவாசம் உள்ள வேலைக்காரன் விஸ்வநாதன். நீ எப்படி இவன் கூட? இந்த சேகர் கண்ணனா மாறத்துக்கு உதவி செஞ்சதே நான் தான். உங்களுக்கு புரியாது, விவரமா சொல்றேன். ஊட்டியில ஒரு நாள் முதலாளி. யாரியா நீ, என்ன போய் முதலாளி சொல்லிட்டு இருக்க? எங்க ஹேமாமா ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுங்களா? ஹேமாவா? யார் அது? நீங்க அவசியம் தெரியணுமோ? சேகர். சேகரா? ஏன் முதலாளி மாதிரியே இருக்க? ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப பாக்கலையா, ஏமாத்துறது திருடுறது ஜெயிலுக்கு போறது இப்படி பல வேலைகளை பாத்துட்டு இருக்கேன். சொந்த ஊர் வேலூர். சீசன் ஆச்சே, அதுக்குதான் ஊட்டிக்கு வந்திருக்கேன். திருடனுங்களாம் சீசனுக்கு ஊட்டிக்கு வர ஆரம்பிச்சானுங்க. ஏயா, நான் மனுஷன் இல்லையா? சேகர். என்ன, சிகரெட்டுக்கே வழி இல்லாத ஒண்ணு, சீக்கிரமா குறுக்க வழியில நான் பணக்காரன் ஆக்குறேன். என்ன சொல்ற? முதல்ல இந்த சிகரெட்டை தூக்கேறி இனிமே நீ ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் தான் பிடிக்கணும். ஒண்ணுமே புரியலையே. என் கூட வா, போற வழியில எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இதான் கண்ணனோட டைரி. கண்ணனை பத்தின எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு. இல்லாத விஷயங்களை நான் சொல்றேன். கண்ணனோட அப்பா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காரு. அவன் திரும்பி வந்தான்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை அவன் பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்ப மெட்ராஸுக்கு கண்ணனா போக போறதே நீதான். மலர்களே இதோ இதோ மலர்கிறார் தலைவி பொன்னா. இப்ப இந்த டேப் ரெக்கார்டில் கேட்டிய பாட்டு அது கண்ணன் அந்த ஹேமாவோட சேர்ந்து பாடின பாட்டு. இப்ப என்ன சொல்றேன், நாம போடுற திட்டத்துல கிடைக்க போறது பல லட்சம் ரூபாய், ஆளுக்கு 50-50. ஓகே ஓகே. முதலாளி, உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரே கண்ணனா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. துரோகம் பண்ணாதான் முதலாளி துட்டு நிறைய சேர்க்க முடியும். நான் என்னைக்கு முதலாளி ஆறுது, என்னைக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறது, அதனால தான் முதலாளி இப்படி செஞ்சேன். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க அப்பா உங்களை நம்பவே மாட்டார். அவசரப்படாத பிரதர், நான் உன்ன மட்டும் கடத்திட்டு வரல, உங்க அப்பா கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடப்பாவி, அந்த ரூபாயை நீ எடுத்துட்டு போனதா உங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். அவரும் என்ன நம்ப போறாரு? கைக்கு கிடைக்கிற வரையிலும் இவரோட உயிரை கொஞ்சம் ஊசலாட வைப்போம். அதான் கரெக்ட், நான் வரேன். முதலாளி, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இருங்க, உங்களுக்கு பிடிச்ச புது கோழிக்கறி அனுப்பி வைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் பையனும் கிடப்பான், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் கிடைக்கும். அப்பா, கணாபண பெட்டி அப்ப நீ? உங்க மகன் கண்ணன் நம்ப முடியலையா? பாருங்க. நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பயந்து அந்த டூப்ளிகேட் பைய பணத்தை எடுத்துட்டு ஓட பார்த்தான்.
நான் அவனை மடக்கி சண்டை போட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்ப அவன் தப்பிச்சதே பெருசு நினைச்சு ஓடிட்டான். அப்பா இப்பவாது நான் தான் உங்க மகன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் எனக்கு மேனேஜர் பாத்தியாயா? அப்பாடா இப்பதான் குழப்பெல்லாம் தீர்ந்துச்சு. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து ஹேமாவுக்கு கண்ணனுக்கு நிச்சயத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அவசரப்படாதீங்க, வீட்டு குழாம்புல நான் இருக்கும்போது மரியாதைக்கு ஒரு வார்த்தை கூட கேக்குறது இல்லையா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, கவலைப்படாத, இந்த வாரம் எப்படியும் தச்சிடலாம். இது வீடா அல்லது டெய்லரிங் ஷாப்பா? எனக்கு எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு. முதலாளி, உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். எனக்கா? என்ன சொல்ற? ஆமாங்க, உங்க காதலி ஹேமாவுக்கும் அந்த டூப்ளிகேட் கண்ணனுக்கும் நாளைக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போகுது. கச்சேரி கூட உண்டுங்க. யார் தெரியுங்களா? ரெட்டையர்கள், இன்னிசை வேந்தர்கள், சங்கர் கணேஷ். அட பாருங்களா, என் பணத்தை வேணா எடுத்துங்க, ஆனா ஆனா ஹேமா வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. உங்க சொத்து எங்க கைக்கு வந்த உடனே உங்க ஹேமாவை உங்ககிட்ட விட்டுட்டு நாங்க வெளிநாடு போக போறோம். நீங்க சொல்லுங்க. என் மகள் ஹேமாவை திருவாளர் சுந்தரராஜன் மகன் கண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன். இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள. நிறுத்துங்க. யார் மணி? இங்க கண்ணனோட அப்பா யாரு? நான் தான். நீங்களா மாமா? ஆமா. என்னமா சொல்ற? என்ன திடீர் குழப்பம்? ஏ மாமா, உங்க மகனுக்கு ஏற்கனவே பொண்டாட்டி ஒரு பிள்ளை இருக்கும்போது இன்னொருத்தி எப்படி அவருக்கு கல்யாணம் பண்ணலாம்? சொல்றது அத்தனை உண்மை. என்ன ஒரு குழந்தைக்கு தாயா கிட்டாரு, வேணும்னா அவரே கேளுங்க. அப்பா அவ சொல்றது அத்தனை போய், நான் அவளை பார்த்ததே கிடையாது. பிட்ச், அவளை நம்பாதீங்க. ஐயோ, இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? அஞ்சு உங்க அப்பா சொல்றத கேட்டியாமா? அப்பா, அம்மாவை கை விட்டுதாதீங்க. என்னது அப்பாவா? சிவா தாத்தா, இப்ப பாருங்க தாத்தா, அப்பா கோச்சிக்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க தாத்தா. எல்லாரும் இன்னும் நினைக்கிறீங்க என் புருஷனோட நான் தனியா பேசணும்? கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? வாங்கடி போலாம். அம்மா வாங்க போலாம். ஹேமா, நான் சொல்றது கேளு. இவ நடிக்கிறா. நீங்க தான் நடிக்கிறீங்க. நீ என்ன சொல்ற? எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஹேமா, நீ ஒரு ஃப்ராட். எங்க அக்காவை ஏமாத்திட்ட. அத்த நீங்க கூட வா. இனிமே எங்க மாத்திரை முடிக்காத, பாடி போலாம். பேசாமலே அவசரப்படாதீங்க. நீங்க எத்தனையோ பொண்ணுங்களோட பழகிருக்கீங்க, அதுல ஒருத்தியா இருக்கலாம்ல இவ? பொண்ணு முகத்தை பார்த்தா போய் சொல்றவளா தெரியல. நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இவதான் என் மருமக. தாத்தா தான் நல்ல தாத்தா. மாமா உள்ள வலது காலை எடுத்து வச்சு போமா. கூச்சம். இன்னும் யார் யார் வரப்போறாங்களோ கூடிய சீக்கிரமே நாம இதையா உறவை சொல்லி உள்ள பூந்துற வேண்டியதான். எப்படி? ஹேமா சொன்னா கேளுமா, அழாதம்மா. இவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. பிடிக்கலன்னா உடனே மாத்திக்கிறதுக்கு மனசு ஒண்ணு துணிமணி இல்லம்மா. நல்லவான்னு நினைச்சோம், நம்ம நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனசை நம்ம தானே மாத்திக்கணும். அம்மா, என்னால கண்ணனை மறக்க முடியும், ஆனா இன்னொருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அதுக்காக காலம் பூரா அப்படியே இருந்துட போறியா? ஐயோ, ஒரு பெண்ணா இருந்து கூட இன்னொரு பெண்ணோட மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. பிளீஸ், என்ன சித்திரவதை பண்ணாத, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா. சொன்னா கேளு, இல்லனா உன் மகளை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு கேட்டு போயிடுமா, போயிடு. முதலாளி, இந்த போட்டோல ஒரு பொண்ணு இருக்கு, இது யாரு? தெரியாது. தெரியாது? சாரி முதலாளி, ஒரு பொண்ணுக்கு உங்களை தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணையும் உங்களுக்கு தெரியாம இருக்காரு. உண்மையை சொல்லுங்க, இந்த பொண்ணு யாரு? தெரியாது. முதலாளி, உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் நீங்க எழுதின டைரியிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும். இது யாரு? தெரியாது, தெரியாது, தெரியாது. நீங்க சொல்ல மாட்டீங்க, நாங்களாவே தெரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு சித்திரவதை. வீடா இது? ஒருத்தம் போறா
ரெண்டு பேர் பூரா ஒத்த வர்றோம். ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு இருக்கிறதோ சின்ன மூளை, அதுவும் உரிய ஊத்திரம் போற இருக்கு. பாத்திரத்துல புடிச்சுக்குங்க. பேசாத முதலாளி. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீங்க அப்பவே சன்னியாசம் வாங்கிருக்கலாம். சீ தூங்க. நீ ஒரு ஆள் தான்டா பாக்கி. இன்னும் கொஞ்ச நாள்ல சுந்தரராசன் சன்னியாசி ஆயிட்டாரு. சுந்தரராசன் சன்னியாசி ஆயிட்டாருன்னு போஸ்டர்ல போட்டு தெரு தெருவா ஒட்டுங்க. என்ன நல்ல ஐடியா வேற. சீ எட்டு பரம்ப. சீ படா உள்ள மூஞ்சிய பாரு, நல்லா மந்திரிச்சு விட்ட மாதிரி. என்ன மாமா அஞ்சு என்ன சொல்ற? மாமா நல்ல நேரத்துல வந்த. ஏமா இந்த குழந்தை கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன மடக்கு மடக்குன்னு மடக்குறாமா. அஞ்சு தாத்தா கிட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? சேச்சே குழந்தை அப்படி எல்லாம் சொல்லாதமா. ஏதோ நீயும் இந்த குழந்தையும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா அப்பா. ஏய் இனிமே அப்பா கிட்ட பண்ண கொன்னுடுவேன். சே அஞ்சு பிஸ்கட் சாப்பிட்டியா காஃபி சாப்பிட்டியா? என்னதா இவ்ளோ லேட்டா வரீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில போகும்போது சமஞ்ச பொண்ணு வெளியில அனுப்பின தாய் மாதிரி என் மனசு துடிக்குது. பாலா பொங்கி தேனா உருகுற உன் அத்தை மாறிட்டான். கவலைப்படாத, நான் பெட்ரூம் தான் போறேன், நீ வா. ஏன் தயங்குற? நான் உன் வீட்டுக்காரன்தான், வரமாட்டியா? போமா, அஞ்சுவ நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, இன்னைக்கு நானும் அஞ்சுவும் தனியா ரூம்லயே படுத்துக்கிறோம். ரூம்லயா? ஏன் ஏன் எப்படி? அது அது வந்து என்னடா சொல்லிட்டு போகுது? ஓஹோ வாமா வா போடு. என்ன வாசனை கமா 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 கமான்னு வருது. இன்னைக்கு யார் சமையல்? நான் பண்றேன்னு சொன்னேன், மாணிக்கம் கேக்கல, எல்லாம் அவனே பண்ணிட்டான். அடாடாடா வாடா கண்ணா வா. பொண்டாட்டி புள்ளையோட உன்னை பாக்கும்போது மனசு நிம்மதியா இருக்கு. டேய் கண்ணனுக்கு என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்க? புது கோழிக்கறி அடுப்புல வந்துகிட்டு இருக்குது, கொண்டு வர. அப்பா உங்க ஆசைப்படி மருமகளும் வந்தாச்சு. பேரு இனிமே இந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிட வேண்டியதானே? அதுக்கு தானே நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்க, நான் இருக்கேன், பரிமாறேன்னு சொல்றேன். உங்களுக்கு எப்பவும் ரொம்ப அவசரம். என்ன சொல்ற? நீங்க எப்பவும் சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு உருண்டை உருட்டி வச்சிட்டு தானே சாப்பிடுவீங்க, இப்ப என்ன அவசரம்? அது ஏதோ ஞாபகத்துல. உங்க ஞாபகம் எப்பவுமே சொத்துலதான். What do you mean? இல்ல இல்ல உங்க சொத்தை நான் தானே. உங்க ஞாபகம் எப்பவும் எம்எல்ஏ தான். மாணிக்க சேகர் கொண்டு வா. இந்தாங்க. எவ்வளவு காரம்! அவர் இவ்வளவு காரம் சாப்பிட மாட்டார். நேத்தோட உனக்கு தெரியாது. அது வந்து வந்து வந்தாவது போயாது. அவர் இன்னைக்கு வீட்டுல சாப்பிட மாட்டார், வெளியில போய் தான் சாப்பிடுவாரு. என்னங்க ஏந்திரீங்க ஏந்திரீங்க? வெளியில நீங்க சாப்பிடுங்க மாமா. அடாடாடாடா புருஷனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காமா. மனைவினா நீதான் மனைவி. உங்க கையால இந்த உயில், உங்க பையன் கையில கொடுங்க. கையில கொடுக்காம வாயிலையா கொடுக்க போறேன்? இது என்ன பாலா உயிலு? இந்தாப்பா இந்தா. நல்ல நல்ல சார், உங்க பையன் உங்க காலில் விழுறார. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வச்சா தான் காலில் விழுவாங்கன்னு தெரியுது. அப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா? நீ முன்னால போ, நான் வக்கீல் கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு வரேன். சரிப்பா. அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்பா மகன் மன்னாரி சித்தி
பாத்தீங்களா பா இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு உயிரை கிழிச்சு எரிஞ்சிட்டா. ஏமா அப்படி செஞ்ச? ஏமாமா என்கிட்ட சொல்லாம சொத்து பூரா இவர் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களே. பணம் கைக்கு வந்த உடனே இவர் என்ன மட்டும் இல்ல உங்களே விரட்டிடுவாரு. அப்ப நமக்கு என்ன பாதுகாப்பு? நீ சொல்றது நியாயமா தான் படுது. அவசரப்படே இவரை நம்பிடாதீங்க. இவர் நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. ஏமாமா இந்த சொத்துக்களை நீங்களே வச்சு கூடாதா? எனக்கும் வயசாயி போச்சுமா. எத்தனை நாளைக்கு குடும்ப பாரத்தை நானே சுமந்துகிட்டு இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பேசாம ஓம்பையருக்க உயில எழுதி வச்சிடலாம்னு. அவசரப்படாதீங்க. காலம் வரும்போது நானே சொல்றேன். நல்ல நேரத்துல நல்ல புத்திமதிய சொன்ன. உன்ன மாதிரி மருமக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாமா வா. ஓகே மறுபடியும் நாளைக்கு நாம. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கிறது போயிடு. என்னங்க இது? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு செஞ்சிருக்கோம்? மறுபடியும் உங்க மனைவிக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களே. என்னடி நடிக்கிற? நீயா என் மனைவி? என்னங்க இது? ஒரு மனைவி கிட்ட பேசுற பேச்சா இது? அதுவும் பக்கத்துல குழந்தை வச்சுக்கிட்டு. கல்யாணம் ஆகல கர்ப்பம் ஆகல இதுல எப்படி குழந்தை பிறக்கும்? அடப்பாவி பெத்த புள்ளிய உணுதிலங்கிறப்பா. அப்பாவுக்கு பண் கூப்பிட்ட கழுத்தை நடிச்சு கொன்னுடுவேன். நீ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நான் ஒதுங்கிறேன். இத பாருங்க பேசாம போய் படுங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். உண்மை சொல்லு நீ யாரு? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால நான் ஒண்ணு கேக்குறேன். நீ யாரு? கண்ணன் பிரபல கோடீஸ்வரர் சுந்தரராஜன் சொத்துக்கு ஒரே வாரிசு. ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப சுந்தரராஜனுக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறது நீதான் ஒத்துக்கிற. ஆனா நீ உண்மையான கண்ணனா? நானும் இப்ப உண்மை சொல்லிடுறேன். நான் ஒரிஜினல் கண்ணன் கிடையாது. கண்ணனா நடிக்க வந்தவன். அப்படி வா வழிக்கு. நான் உன் மனைவி இல்ல மனைவியா நடிக்க வந்தவ. நானும் உன் குழந்தை இல்ல நான் குழந்தையா நடிக்க வந்தவ. நீங்க எதுக்காக நடிக்க வந்திருக்கீங்க? நீ எந்த சொத்துக்காக நடிக்க வந்தியோ அதே சொத்துக்காக. கிடைக்கிற சொத்துல 50-50. ஓகே இதுக்கு நான் சம்மதிக்கலனா? நீ உண்மையான கண்ண இல்லங்கறத போலீஸ்ல சொல்லிட்டு போற. எல்லாத்தையும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட. ஓகே இனிமே இந்த சொத்து நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கனவு மனையா நடிப்போம். ஓகே என்ன உயில எழுத போன ஆள இன்னும் காணோம். என்ன உயில எழுதிட்டு வந்துட்டீங்களா? நீ சொன்னபடியே கரெக்டா எழுதிட்டு வந்துட்டேன். உண்மைதானா இல்ல மறுபடியும் உங்க பேருக்கு எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இன்னுமா நம்ப மாட்டேங்கிற. நீயே படிச்சு பாரு. ஆமா உங்க அருமை மாமா எல்லாத்தையும் நம்பிட்டானா? நம்பிட்டாரு. நம்ம ரெண்டு பேர் பேர்லயும் சொத்தை எழுதி வைக்க சம்மதிச்சிட்டாரு. அப்புறம் அந்த ஆள் வந்த உடனே சாமர்த்தியமா அவங்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்ப அந்த உண்மையான கண்ணனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுவோம். அதான் நடக்காது. உங்க ரெண்டு பேரும் இப்பவே போலீஸுக்கு நான் அனுப்புறேன். அட பாவிகளா என் பையனை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? இனிமே உன்னை உயிரோட விடக்கூடாது. மரியாதையா சாகிறதுக்கு முன்னாடி இந்த உயில கையெழுத்து போடு. இல்ல முடியாது முடியாது. சேகர் இவன் இப்படி கேட்டா கையெழுத்து போட மாட்டான். இவன் மகன் முன்னாடி கொண்டு போய் ரெண்டு பேரையும் சித்திரவதை பண்ணா தானா போட்டுருவான். ஓகே முதலாளி சாயந்தரம் துடிக்கும் துப்பாக்கி சினிமா படத்துக்கு அஞ்சு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொன்னீங்களே ரிசர்வ் பண்ணிட்டேன். முதலாளி வாங்க சாப்பிடலாம். சூட தோசை சுட்டு வச்சிருக்கேன். தோசை சுட்டு வச்சிருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள சுட போறான். யாரு கொஞ்ச நாளா நாங்க சாப்பாட்டுல உப்பே சேர்த்துக்கிறது இல்ல. சொன்னா கேளு மரியாதையா இந்த உயிரில கையெழுத்து போடுற? அப்பா போட்டாதீங்க. என் உயிரே போனாலும் சரி கையெழுத்து போட மாட்டேன். டார்லிங் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? பேசாம இவங்களை எல்லாம் தீர்த்து கட்டிட்டு உண்மையான கண்ணனை நீங்களே வாழலாம். எதுக்கு உங்களுக்கு கையை தெரியலாம்? அடி பாவி உன்னை போய் நல்லவன் நம்பி என் மருமகளா ஏத்துக்கிட்டேன் பாரு. எனக்கு வேணும் கொஞ்சம் கூட நந்தி விசுவாசம் இல்லாம என்னையும் புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. டேய் உலம்பாதீங்கடா.
சாகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்துட்டு சாகணும்டா. அறிவு கட்ட முண்டோம். நாங்க செத்துட்டா நீ போலீஸ்ல மாட்டிக்கோடா. போலீஸ்ல மாட்டிக்கிறது, ஜெயிலுக்கு போறது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நாங்க வாழணும்னா செத்துதான் ஆகணும். டாலி, அந்த துப்பாக்கி எங்கிட்ட கொடுங்க. அப்பனை அனுப்புறதுக்கு முன்னால மகனை நாமயானத்துக்கு அனுப்புறேன். ஓகே, பொண்ணு கையால அந்த புனிதமான காரியம் நடக்கும். யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இவனை உயிரோட பார்க்க முடியாது. அப்படியே நில்லுங்கடா. ஏய், கண்ணை அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்கடா. அப்புறம் என்ன போச்சு பூதேவி? சரியா சொல்லுமா? அவர் சொல்லணுமா? இல்லையா கண்ணா? மகனே கண்ணா, என்னடா முடிக்கிற? நீ வீட்டுக்கு வந்தப்போ நீதான் உண்மையான கண்ணன்னு நான் நம்பினேன். ஆனா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் கார்ல வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட பார்த்தமே, ஞாபகம் இருக்கா? ரத்தத்தை கண்டாலே என் மகன் மயங்கி விழுவான். நீ ரத்த வெள்ளத்தை பார்த்தே சும்மா இருந்தியடா. உன்னை அறியாமலே நீ செஞ்ச தப்பு உனக்கே யமனாயிருச்சு. பாத்தியா, எனக்கு நீ டூப்ளிகேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண, அவங்கதான் இந்த பொண்ணை அனுப்பிச்சாங்க. ஆமா, இவங்களைத்தான். இவங்க ஒரு சிஐடி. உண்மையிலேயே நீ மடைய நடிக்க வந்தவளுக்கு கண்ணனை பத்தி எப்படி தெரியும்? கொஞ்சமா யோசிச்சிய. அப்பவே உன்னை புடிச்சிருந்தா என் பையனுக்கு ஆபத்து வந்துருமேனுதான் சரியான நேரத்துக்காக காத்திருந்தேன். Thank you.
மேனேஜர் மூணு போலீஸ் நம்மள மாதிரியே இருக்கானுங்க மறுபடியும் புது குடப்ப ஆரம்பிச்சாச்சா முதலாளி நீங்க மன பிராந்தியில இருக்கிறீங்க பிராந்தியா கண்ண தேய்ச்சி நல்லா பாருங்க உங்க கண்ணுங்க ஆமா மூணு பேர் வேற ஆளுங்க வெறும் பிராந்தி தான் இன்ஸ்பெக்டர் அரசிம் மலர்களே இதோ இதோ வருகிறார் தலைவி பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ